ஒரு மீம் சொன்ன பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், ஒன்றும் இல்லை, சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பார்க்கற மாதிரி, அதுக்கப்புறம் வந்த சீஃப் மினிஸ்டர் அவர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பார்க்கற மாதிரி, இந்த மாதிரி வேற வேற முதலமைச்சர்கள் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பார்க்கற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க. அப்படின்னா இன்னமும் சென்னை வெள்ளம் வந்துட்டு தான் இருக்கு. எத்தனை முதல்வர்கள் வந்து போனாலும் அந்த பிரச்சனை முடியவில்லை. நல்லா பார்த்துக்கோங்க, ஃபண்டமெண்டலான பிரச்சனை ஆன்சர் ஆகப்படவே இல்லை. ஃபண்டமெண்டலா நம்முடைய பிரச்சனை என்னன்னா, தண்ணியோட வீட்டில் நம்ம வீட்டை கட்டினதுனால நம்ம வீட்டில் தண்ணி வீடு கட்டுது, அவ்வளவுதான். சோ ஃபண்டமெண்டலான பிரச்சனை அட்டன் பண்ணப்படலை. நாம என்ன பண்றோம், நமக்கு என்னன்னா பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து பார்த்தாங்க, அவ்வளவுதான். உடனே நம்முடைய அட்டென்ஷன் டைவெர்ட் ஆயிடுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் அந்த ஃபேஸ்புக் மீம்ஸ் பார்த்தேன், ஓ இவ்வளவு பேர் எல்லாரும் வந்து வெள்ளத்தை பார்வையிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப இத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையின் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளவில்லை, அல்லது மாற்ற முடியாத நிலையில இருக்கு பிரச்சனை, முத்தி போயிருச்சு. அதாவது இதுக்கு மேல இவ்வளவு பேரையும் காலி பண்ண முடியாது, நிறைய பேர் அங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டத்தாலோ வேறு எதனாலேயோ யாரையும் இவங்களெல்லாம் காலி பண்றது சாத்தியம் இல்லை அப்படின்னு ஆயிருச்சு. அப்ப என்ன, மழை அடிக்கிற மாதிரி அடிக்கும், நாம் அழுகிற மாதிரி அழுகணும், நிவாரண உதவி நடக்கிற மாதிரி நடக்கும், திரும்ப அடுத்த மழை வரப்போ அடிக்கிற மாதிரி அடிக்கும், அழுகிற மாதிரி அழுகணும், நிவாரண உதவி நடக்கிற மாதிரி நடக்கும், அவ்வளவுதான். இயற்கையோடு நம்முடைய தொடர்பை இழந்து விட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை மிகப்பெரியது, அத சாதாரண உங்களை மயங்க வைக்கின்ற மூடகங்கள், ஊடகங்களை தான் அப்படி சொல்றேன், மூடகங்கள் கொடுக்கின்ற பொழுதுபோக்கிலே வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க. அதுல வாழ்க்கையை தொலைக்க முடியுமே தவிர கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பெருசா பூதாகரமாக்கி முன்னாடி நிறுத்துவாங்க, இன்னொரு பிரச்சனை கிடைச்ச உடனே அதை போட்டு அடுத்தது இன்னொன்று எடுத்து நிறுத்துவாங்க. உங்களை அவங்க உங்க பொழுது போக்கிக்கிட்டே இருக்கிறதா அவங்க பொழுது, இதுல அவங்க வேணா வளரலாம், நீங்க வளர முடியாது.